பெட்ரோல் இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. வந்துட்டோங்க, ரெட் கேப் இங்கே தான் சாப்பிட்டோம். நேற்று ஆர்டர் பண்ண மாதிரி ஷவர்மா தான் இன்றைக்கும். நம்ம ஒரு 545 போயிடலாம். மவுண்ட் நீபக்கு ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்த மூணு ரிலீஜியன்லையும் இஸ்லாமில் வந்து அவர் மூசா அப்படின்னு கூப்பிடுவாங்க. லேன் சிஸ்டம்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. மவுண்ட் நீபா வந்து ரீச் ஆகிடுங்க. இங்கே வந்து கேட்டால் வந்து 5:30 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இது வந்து மீட் வித் பிரெட் அண்ட் ஹம்மஸ்ங்க, பீஃப் இது. அதே மாதிரி பெண்கள் வந்து எப்போ வேணால் ரோடில் நடமாடலாம். ஜூஸ் வந்துச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜோர்டனில் 4th day. பெட்ரோல் இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போன எபிசோட்ஸ் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பெட்ராக் எப்படி வந்தோம், இதுக்கு முன்னாடி அமான் வாடிடம் என்ன பண்ணோம், அதெல்லாம் வந்து போன எபிசோட்ஸை பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் வந்து பெட்ரா, ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் த வேர்ல்ட், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ ரூம் வந்து செக் அவுட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. கீழே போய் செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜை வந்து ரிசப்ஷனில் வச்சுட்டு முதல்ல போய் சாப்பிட்டுருலாங்க. செம எக்ஸாஸ்டிங். இன்னைக்கு காலையில் பெட்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம கார் எடுத்துட்டு 3 hours டிரைவ் பண்ணி மவுண்ட் நீபோ இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க. மவுண்ட் நீபோ முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 45 minutes டிரைவ் அமான். அமான் தான் வந்து ஜார்டனுடைய கேபிட்டல். இன்றைக்கி நைட் வந்து அமான்ல ஸ்டேங்க, இதுதான் வந்து பிளானு. சரிங்க, ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு, லக்கேஜ் வந்து ரிசப்ஷனில் வச்சிட்டோம். இங்கே பக்கத்துலேயே சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. நேற்று நைட்டு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அங்கேயே போய் முதல்ல சாப்பிட்டுலாம். ஃபஸ்ட்டு போய் உட்காருவாங்க. வெயில் கொளுத்துது, முடியல. இன்றைக்கி பெட்ராவை பார்த்துட்டு வந்து டைமே இல்லை, உட்காரத்துக்கு கூட டைம் இல்லை. ஹோட்டலில் குளிச்சு கிளம்புறது மட்டும்தான் டைம் இருந்தது. செம வெயில் பெட்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே. ஆ, இங்கே தான் இருக்குது, நாங்கள் நேற்று சாப்பிட்ட இடம். போய் சாப்பிட்றோம் வாங்க. இங்கே நம்ம ஹோட்டல் பக்கத்தில் எல்லாமே இருக்குங்க. மினி மார்ட்டு, சாப்பிட்றதுக்கு இடம், நம்ம இன்னைக்கு காலைல பார்த்த பெட்ரா, இது எல்லாம் நம்ம பெட்ரா வந்து நம்ம ஹோட்டலுக்கு எதிர்க்கவே இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம ஹோட்டல் பக்கத்தில். நீங்கள் பெட்ரா வரீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். பெட்ராக்கு பக்கத்துலேயே ஸ்டே பண்ணுறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ஆனால் இட்ஸ் ஒர்த். ஏன்னா எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது, நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வேணாம். வந்துட்டோங்க. ரெட் கேப் இங்கே தான் நேற்று சாப்பிட்டோம். சாப்பாடு வந்துச்சுங்க. நேற்று ஆர்டர் பண்ண மாதிரியே ஷவர்மா தான் இன்றைக்கும். சிப்ஸோடு வந்திருக்கு, டிப் இருக்குது, சிப்ஸுக்கு. சாப்பிட்டு முடிச்சு கிளம்புலாங்க. டைம் 2:00 ஆக போகுது, இன்னொரு 10 நிமிஷத்தில் கிளம்பணும். ஏன்னா மவுண்ட் நீபோ வந்து 6 மணிக்கு மூடுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 2:15 கிளம்புனா தான் ஒரு 5:30 ரீச் பண்ண முடியும். 3 hours டிரைவ், ஏன்னா இங்கேருந்து 227 kilometers ஆயிடுவாங்க. ஸோ சாப்பிட்டு உடனே கிளம்பிடலாம், சரிங்களா? வாங்க சாப்பிடுவோம். I take care. Thanks for your hospitality, mate. Thank you, sir. Thank Bye. You, okay, ma'am. Thank you. Sure. Sure. Okay, guys. சாப்பிட்டு முடிச்சாச்சு. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு கிளம்பிடுங்க. இங்கேருந்து மவுண்ட் நீபோ வந்து 3 hours காட்டுது. டைம் 2:15. ஒரு 3.5 hours எடுத்தாலும் நம்ம ஒரு 5:45 போயிடலாம். மவுண்ட் நீபோக்கு 6 மணிக்கு மூடுருவாங்களாம். நம்ம 6 மணிக்குள்ளே உள்ளே போயிட்டால் பிரச்சனை இல்லைங்க. மவுண்ட் நீபோவில் என்ன அவ்வளோ விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்த மூணு ரிலீஜியன்லேயும் இறை தூதர்னு கருதப்படுற மோசஸ், உங்களுக்கு தெரியும் இஸ்லாமில் வந்து அவர் மூசா அப்படின்னு கூப்பிடுவாங்க, அவருக்கு கடவுள் வந்து இப்போ இஸ்ரேல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராமிஸ்ட் லேண்டை கடவுள் காட்டினது வந்து இந்த மவுண்ட் நீபோ மேலே இருந்ததாங்க. ஸோ பேசிக்லி ஒரு கிளியர் டேயில் நீங்கள் மவுண்ட் நீபோலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரேல் வந்து க்ளீனாக தெரியும், அப் டு ஜெருசலம் வரைக்கும். ஸோ அங்கே தான் வந்து போக போகிறோம். இப்போது மற்ற ஹிஸ்ட்ரிலாம் வந்து நம்ம மவுண்ட் நீபோ கிட்டே போய் பேசிக்கலாம். இப்போ ஹோட்டலுக்கு போய் ரிசப்ஷன்லேருந்து நம்ம பேகை கலெக்ட் பண்ணிவிட்டு கார் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாங்க. நம்ம கார் பின்னாடி நிற்கிது பாருங்கள். வாங்க போகலாம். Thank you.
ஒரு ஹாஃப் அன் அவராக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரோட் நல்லா இருக்குங்க ஆக்சுவலி, ஜார்டன் ஃபுல்லாகவே லார்ஜ்லி ரோட்ஸ் ஆர் ஃபைன். சில இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை, ஆனால் மோஸ்ட்லி ரோட் நல்லா இருக்கு, நல்லா வைடா இருக்கு. லேன் சிஸ்டம்லாம் பெருசாக எதுவும் கிடையாது, ஒரு குத்து மதிப்பாக தான் எல்லாரும் ஓடிட்டு போறாங்க. மற்றபடி ரோட்லாம் நல்லா தான் இருக்கு. வர வழியில் விண்ட் ஃபார்ம்லாம் பார்த்தோம், ரினியூபிள் எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் எல்லார் வீட்லையுமே கவனிக்கிறேங்க நான், எல்லார் வீட்லையுமே சோலார் இருக்குங்க. அஃப்கோர்ஸ் டெசர்ட், வெயில் செமையா அடிக்குது ஒரு 6-7 மாசம். ஸோ அதனால எல்லார் வீட்லயுமே சோலார் வச்சிருக்காங்க. ரினியூபிள் எனர்ஜிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சீப்பர் வேற இல்லை சோலாரு, நீங்க ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேவ் பண்ணும் எலக்ட்ரிசிட்டி பில்ல. ஓகேங்க, டிரைவர் சேஞ்ச். பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டோம், லைட்டாக டயர்டாக இருந்தது. ஸோ மிஸ்ஸஸ் விட போகிறாங்க. ஸோ ஏ வெயில், சரியான வெயிலுங்க வெளியில். இப்போ டைம் வந்து 4:00. இங்கேருந்து இன்னொரு 1 hour and 20 minutes இருக்குங்க, கரெக்டாக 5:20 ரீச் ஆகும்னு போட்டிருக்கு கூகுள் மேப்ஸில். ஸோ ஏ 6 மணிக்கு தான் மூடுவாங்க மோன் நீபோ, கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, போவோம் அப்படியே, வாங்க போகலாம். மௌன் நீபோ வந்து ரீச் ஆகிடுங்க. இங்கே வந்து கேட்டால் வந்து 5:30 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. ஆன்லைனில் வந்து 5 AM to 7 PM போட்டிருந்தது. நான் ஒரு பிளாகில் படித்தேன், அதில் கூட 6 PM போட்டிருந்தது. இங்கே 5:30 மூடிட்டுருக்காங்க, டைம் வந்து 5:40 தான் ஆகுது. என்ன கதைன்னு தெரியல, செம டிசப்பாயின்மெண்ட்ங்க. உள்ளே விட மாட்டேறாங்க. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, நாளைக்கு வந்து நம்ம டெட்சி வந்து போகிறோங்க. ஸோ டெட்சி போகிறப்போ பெத்தனி பியாண்ட் த ஜார்டன் பார்க்க போகிறோம், ஜீசஸ் கிரைஸ்ட் பேப்டைஸ் பண்ண சைட் அது. அது போகிற வழியில் இங்கே மவுண்ட் நீபோவில் நிறுத்திட்டு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு 40-50 minutes தான் வருது. ஸோ அம்மான்லேருந்து இங்கே வரணுன்னா ஒரு 45 minutes. இங்கேருந்து பெத்தனி பியாண்ட் த ஜார்டன் ஜீசஸ் கிரைஸ்ட் பேப்டைஸ் பண்ண அந்த பிளேஸ் வந்து இங்கேருந்து ஒரு 30 minutes. அதுக்கப்புறம் நம்மளோட டெட்சி நம்ம போகிற இடம் வந்து அங்கேருந்து ஒரு 40 minutes. ஸோ நாளைக்கு காலையில் வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான். சரிங்க, டிசப்பாயின்ட்மெண்ட். இப்போ பெட்ரோலேருந்து இங்கே வரதுக்கு வந்து 3 hours 15 minutes அப்படி ஆச்சு, 3 hours 30 minutes கிட்ட ஆச்சு. இந்த 3 hours 30 minutes நாங்கள் ட்ரைவ் பண்ணியிருந்தால் அம்மானுக்கே வந்து போயிட்டுருப்போம். இப்போ இங்கேருந்து அம்மானுக்கு வந்து இன்னொரு 15 minutes வந்து ட்ரைவ் பண்ணுவோங்க. ஸோ டிசப்பாயின்மெண்ட் தான், எதுவும் பண்ண முடியாது. பட் இட்ஸ் ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாங்க நம்ம. சரி, இப்போ அம்மான் போயிடுவோம். நம்ம அம்மான் போய்ட்டு நம்ம ஹோட்டலில் செக் இன் பண்ணிவிட்டு மேபி நைட்டு போய் அம்மானில் ஏதாவது டின்னர் சாப்பிட முடியுதான்னு பார்க்கலாம் வெளியில். நான் ஒரே ஷார்ட்ஸ் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் நான், ஒரு 4 நாளாக ஒரு ஷார்ட்ஸ் வாங்க முடியுதா பார்க்குறேன் நான். சரிங்க, நம்ம அப்படியே காருக்கு போவோம். நாளைக்கு பேசுவோம் மவுண்ட் நீபோ பற்றி, என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் சரி, நியூ டெஸ்டமெண்ட்லேயும் சரி, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. ஆக்சுவலி ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸான ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்த 3 ரிலீஜன்லையுமே வந்து மோசஸ்ன்றவர் வந்து ஒரு முக்கியமான ஆள். நம்ம என்னடே சொன்ன மாதிரி இஸ்லாத்தில் வந்து மூசா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அவரை. ஸோ இதை பற்றிலாம் வந்து நாளைக்கு பேசலாங்க. நான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தேன் நான் இது இன்றைக்கே பார்த்துடலாம் அப்படின்னு. பட் இட்ஸ் ஓகேங்க, நாளைக்கு போய் பார்ப்போம், இதை எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம காரில் ஏறி அம்மானுக்கு போவோங்க. எங்களை மாதிரியே நிறைய பேர் ஒரு 2-3 காரில் வந்தாங்க, மூடிட்டாங்கன்னு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டு திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா ஆன்லைனில் பார்த்தாலே 5 AM to 7 PM அப்படி தாங்க போட்டிருக்கு சம்மரில். வின்டரில் வந்து கொஞ்சம் ஏர்லியராக மூடுறாங்க, 6 PM இப்போது வந்து மூடுறாங்க. ஸோ இதே கேள்வி தான் அவங்கள கேட்டாங்க, ஏன்னா ஆன்லைனில் வந்து 6:30 7 போட்டிருக்கு, நீங்கள் என்ன 5:30 மூட்டிங்க. ஸோ ஆள் இல்லை, நேரலியராக மூட்டாங்க போலங்க, இன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் வரல அப்படின்னு. ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தால் 5:00 வந்துருங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஆள் இல்லைன்னு 5:00 மூணாலும் மூட்டுருவாங்க. வின்டரில் இன்னும் மோசம், ஏன்னா சீக்கிரம் இருட்டிடும். நீங்கள் ஒரு 4 மணிக்கெலாம் வர பாருங்க வின்டரில் வந்து மௌண்ட் நீபோக்கு வரதா இருந்தால். சரி, நம்ம நாளைக்கு காலையில் வந்துடுவோங்க. நாளைக்கு காலையில் வந்து மௌண்ட் நீபோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் பேப்டைஸ் பண்ண அந்த ரிவரை போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெட்சி போவோம். நாளைக்கு டெட்சியில் வந்து ஓவர் நைட் ஸ்டே நமக்கு. ஃபைனலிங்க ஹோட்டல் வந்துட்டோம். இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் இன்னைக்கு நைட்டு, அரைனா ஸ்பேஸ் ஹோட்டல். சரிங்க, நம்ம உள்ளே போய் செக் இன் பண்ணுவோம். இதாங்க ரூமு.
நல்ல டீசன்ட் சைஸ் ரூம் ஆக்சுவலி, பெருசாவே இருக்கு ரூம். இதாங்க வியூ, அமானோடைய டவுன் டவுன் வியூங்க. வெரி நைஸ், பரவாயில்ல, டீசன்ட் வியூ தான். ஆ, கனெக்டிங் ரூம் இருக்கு. இங்க பாரு, ஒரு கனெக்டிங் ரூம் இருக்கு. Can we lock it please? Okay. Thank you. பாத்ரூம் சிச்சுவேஷன் பாத்தலாங்களா? இது நல்ல ஸ்பேஷியஸா தான் இருக்கு. ஐயோ, இது மட்டும் நமக்கு பிடிக்காதுங்க. பாத் டப், இதுல நின்னு குளிக்கிறது. சரிங்க, ஓகே, எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளியில் போய் சாப்பிட முடியுதா அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ அதான் வந்து பிளான். டைம் 7 ஆகுது, கொஞ்சம் ஏர்லி தான் சாப்பிட்டு படுக்கலாங்க இன்னைக்கு. அப்போ தான் நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்துக்க முடியும். ஃபுல் ஆன் டே நாளைக்கும். ஸோ இருங்க, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்க கூட பேசுகிறேன் நான் அப்புறம். ஓகேங்க, ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. டைம் 8:45 ஆகுது. ஸோ போய் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் ஜார்டன் வந்த முதல் நாள் அமானில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல. ஸோ அப்போ எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் ஹஷின் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, நம்மளுடைய ஹோட்டலை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அங்கே போய் சாப்பிட்டோம், செமையாக இருந்தது. ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்டு, கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரியே தான், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, ஒரு 10-12 ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால் செமையாக இருந்தது சாப்பாடு. சரி, அங்கேயே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணி இருக்கிறது வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு 20 நிமிஷம் டிரைவுங்க. 15-20 நிமிஷம் டிரைவ். இப்போ நீங்கள் வந்து டிராஃபிக், ஊபரில் தான் போய் ஆகணும். ஊபர் புக் பண்ணிட்டோம், ஒரு 2 மினிட்ஸில் ஊபர் கீழே வந்துடும். 4 JD காட்டுச்சுங்க ஊபரு. 4 JDனா 400 ரூபா. பரவாயில்லங்க, ஒரு 15-20 நிமிஷம் ரைடு. ஸோ கொடுக்குறோம் 400 ரூபா. சரி, நம்ம ஊபரில் ஏறிட்டு ஹஷிம் அந்த பிளேஸ் பேர், ஹஷிம் போயிட்டு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹஷீம், நமக்கு லாஸ்ட் டைம் சர்வ் பண்ணவரே இருக்காரு. அது தோத்துட்டோம். தேங்க் யூ. ஆக்சுவலி வெளியில் உட்காந்தே சாப்பிட்லாம், கொஞ்சம் உள்ள வந்தா ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட். மேலே கீழே 2 ஃப்ளோர் வச்சிருக்காங்க. அரே உட்கார வைக்காது, ஃபேன் இருங்க, நீங்கள் உட்காரும் ஃபேன் பக்கத்தில். ஓகே, இருங்க, ஆர்டர் பண்ணுவோம். What do you want? He got like the menu. Next okay. one. Yeah. Chapati? Chapati is bread, hummus. Yeah. Next. சாப்பாடு வந்துச்சுங்க. நீங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க இந்த மாதிரி பிரெட் எல்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா, என்ன பிளாஸ்டிக் கவர் போட்டுருக்காங்க, பிரெட் அந்த பிளாஸ்டிக் கவர் மேலேயே வச்சிடறாங்க. அதுக்கு தனியாக பிளேட்லாம் இல்லை. சரி, நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மீட் வித் பிரெட் அண்ட் ஹமஸ்ங்க, பீஃப் இது. ஸோ கீழே வந்து ஹமஸ் டிப் இருக்குல்ல, ஹமஸ்னால் வந்து சிக்பி, அது கீழே பிரெட் இருக்கு, அது மேலே மீட் பீஃபு பீனட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது தனியாக ஹமஸ் டிப், சிக்பி டிப்பு, அதுக்கு பிரெட்டு வந்துருக்கு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஃபலாஃபர்ஸுங்க, சாலடு, ஒரு டயட் பெப்சி, பெப்சி மேக்ஸா, இதான் ஆர்டர் பண்ணிடுவோம். இல்லைங்க, ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுவோம். வேறு interesting taste here. There's so many flavors going on here. Now the meat, beef, spices lam potu oru mari pan fry mari panirukanga. Keela vandu and the chickpea hummus dip, adukku bread irukku paanga. இந்த பிரெட்டு வந்து பீஸ் பீஸாக ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பிரெட்டுங்க, கலந்து சாப்பிடுவோமா? ஆலிவ் ஆயில் மிதக்குது பாருங்க அந்த டிப்பில், சமையாது. ஃப்ளேவர்ஸ்
ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்ததுக்கு காரணமே வந்து சாட்டர்டே வெஜிடேரியன்றதுனால இங்கே வந்து ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பாப்புலரே வந்து ஃபலாஃபில்ஸு தான். அண்ட் இன்றைக்கி சாப்பிட்ல ஃபலாஃபில்ஸு, இந்த பிரெட் இந்த டிப்பு மட்டும் சாப்பிட்டோம், அதுவே சூப்பராக இருந்தது. இங்கே இருக்கிற ஒரே மீட் டிஷ் வந்து இது மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாமே வந்து வெஜிடேரியன் தான், வேறு லெவலில் இருக்குது. சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க பாலாம். லாஸ்ட் டைம் சாப்பிட்டப்போ 3 JD ஆச்சு, 300 ரூபா. இப்போ எக்ஸ்ட்ரா மீட் வாங்கினதுனால 5 JD 500 ரூபா. ஃபலாஃபில்ஸ் வேற பேக் பண்ணி எடுத்துட்டோம், சாப்பிட்டு முடிக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து ஜூஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்க. செம ஹாப்பினிங்கான பிளேஸுங்க இது. லோக்கல்ஸ் நிறைய வர ஒரு இடங்க இது, நான் அதுதான் நோட்டீஸ் பண்ணேன். நான் எக்கச்சக்கமான லோக்கல்ஸ், சாரி லோக்கல்ஸ் நிறைய பேர் வராங்க இங்க. அன்னைக்கு எங்கேயோ ஜூஸ் சாப்பிட்டுமே, இட்ஸ் திஸ் வே. சரிங்க, ஜூஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. நான் நாளைக்கு இல்லை, நாளன்னைக்கு வந்து இஸ்ரேல் போகிறேன், ஜெருசலம் டே ட்ரிப் இங்கேருந்து, அமான்லேருந்து. ஸோ நீங்கள் லேண்ட் பார்டர் வழியாக ஜோர்டன்லேருந்து இஸ்ரேல் க்ராஸ் பண்ணுறது இருந்தால் ஜார்டன் கவர்மெண்ட் வந்து எக்ஸிட் ஃபீ அப்படின்னு வந்து போடுறாங்க. அது வந்து பார்டரில் வந்து USD பே பண்ணணும், இல்லை ஜோர்டனியன் டினாராக இருந்தால் கூட ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இஸ்ரேலி கரன்சி தேவைப்படுதுங்க, ஏன்னா ஒரு நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ சாப்பிட்றதுக்கு அங்கே லைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படுது. இங்கே ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, நம்ம உள்ளே போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. உள்ள கேமரா எடுத்து போகக்கூடாது, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண கூட பேசுகிறேன். மணி எக்ஸ்சேஞ்ச் க்ளோஸ் தாங்க. நாளைக்கு வந்து டெட்சி போகிறோம், அங்கே வந்து பெருசாக மணி எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்காது. ஸோ இன்றைக்கி அம்மானில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண தான் உண்டு. சரி, நாளைக்கு போகிற வழியில், டெட்சி போகிற வழியில் எங்கேயாவது நிறுத்தி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுதா பார்க்கலாங்க. ஏன்னா இதான் வந்து மெயின் சிட்டி, டெட்சியில் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. போகிற வழியில் தான் நின்று பார்க்கணுங்க மணி எக்ஸ்சேஞ்ச். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நைட்டு 10 மணி ஆகுதுங்க, வீக் டே, கூட்டத்தை பார்த்தீங்களா, ஃபுல்லாக லோக்கல்ஸ் தான். இதான் அந்த ஜூஸ் பிளேஸ். இங்கே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும், சூட்டுக்கு சரியான சூடுங்க, தாங்க முடியல வெயில். இன்னைக்கு காலையில் பிரித்து எடுத்துருச்சு பெட்ரால வெயில். ஆரஞ்ச் ஜூஸ் பிளீஸ், லெஸ் ஐஸ் அண்ட் லெஸ் சுகர், நோ சுகர் அண்ட் லெஸ் ஐஸ். ஓகே தேங்க்யூ. 1.5 JD 150 ரூபா ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் லார்ஜ். தேங்க்யூ. ஓகே சாரி. இந்த பிளேஸ் செம பாப்புலருங்க, சரியான கூட்டம் பின்னாடி பாருங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ சரியான கூட்டம், நம்ம இப்படி உட்காரோம் சூழல் சிக்கியா கியூவில் நிற்கிறாங்க ஜூஸ் வாங்குறதுக்கு. ஜூஸ் வந்துச்சுங்க, ஆக்சுவலி நல்லாயிருக்கு, சுகர் போடல, கம்மி ஐஸு, பழமே வந்து செம ஸ்வீட்டாக இருக்குது, ஆரஞ்சு பழமே, வெரி நைஸ், குடிக்கலாங்க. போது சரிங்க, அப்படியே நடந்து போய் ஷார்ட்ஸ் கடைக்கு தான் பார்க்கலாங்க. லக்கேஜ் வராமல் மெல்பர்ன்ல இருந்து ஒரே ஷார்ட்ஸை நாலு நாளாக போட்டுட்டு இருக்கேன் நான். இங்கே வந்துடும் நானுங்க, அம்மானுக்கு அனுப்பவே இல்லை, துபாயில் மாட்டிக்கிச்சான். பட் எனிவேங்க, ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று தேவைப்படுது. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க, துணி கடைகள் நிறைய இருக்குது, ஏதோ ஒரு கடையில் போய் ஷார்ட்ஸ் கடை தான் பார்க்கலாம். அப்படியே ஜார்டனில் வந்து இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுங்க நான், சவுதி அரேபியா மாதிரி அவ்வளோ கன்சர்வேட்டிவ் கிடையாதுங்க இந்த நாடு. UAE மாதிரி கொஞ்சம் லிபரலாக தான் இருக்காங்க. நான் பெண்கள் வந்து மோஸ்ட்லி பெண்கள் வந்து மாடர்ஸாக தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க, மாடர்ஸாக தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே டைமில் நிறைய பெண்கள் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸும் வந்து இங்கே போடுறாங்க, அது இங்கே வந்து ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கறது இல்லை யாருமே. இங்கே பெண்கள்லாம் வந்து கார் ஓட்டுறாங்க, சவுதி அரேபியாவில் வந்து பெண்களுக்கு வந்து லைசன்ஸே கொடுக்கறது கிடையாது, இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நான்
ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேங்க இந்த கண்ட்ரிக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து டூரிசம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இவங்ககிட்ட. ஸோ டூரிசம் வந்து டெவலப் பண்ணுனா இது மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அல்கஹாலும் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. ரொம்ப காமனாக கிடைக்கலனாலும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வந்து கிடைக்குதுங்க. இங்கே ஏன் நின்ட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் யூனியன் மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. நம்ம உள்ளே போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், இஸ்ரேலி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். வாங்க. ஓகேங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஷார்ட்ஸ் வாங்கணுங்க. இங்கே துணி கடைலாம் நிறைய இருக்குது. அப்புறம் ஜோர்டனுக்கு வரீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயங்க, இங்க வந்து திருட்டு பயம் கிடையாதுங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து எப்போ வேணா ரோட்ல நடமாடலாம், அதெல்லாம் வந்து எந்த பயமும் கிடையாது. ஸோ பக்கா சேஃப்டி பெண்களுக்கு. உங்க பிலாங்கிங்ஸ் மோஸ்ட்லி சேஃப் தான். ஆனா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் நிறையங்க. டாக்ஸி ஸ்கேம். நாங்கள் வந்து இறங்கினா முதல் நாளே வந்து டாக்ஸி எங்களை ஸ்கேம் பண்ணிட்டான் ஒரு டாக்ஸி டிரைவரு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி லோக்கல்ஸ் வந்து செம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து குறையே சொல்ல முடியாது. நாங்கள் எங்கே போனாலும் அதுவும் இந்தியன்ஸாக நம்மளை பார்த்தா இந்தியன்னு க்ளீனாக தெரியுது. நைஸ் பீப்புள் அப்படின்வாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறாங்க இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி. ஸோ தாராளமாக நீங்கள் வரலாங்க ஜார்டனுக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சேஃப், சேஃபான கண்ட்ரி. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியும் சில விஷயங்கள்லாம், மற்றபடி ரொம்ப சேஃபுங்க கண்ட்ரி. No, that's okay. Just, that's fine. Thank you. சரிங்க, ஷார்ட்ஸ் வாங்கலை. டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. தோச்சு போட்டுக்கலாங்க இருக்கிற ஷார்ட்ஸே. ஊபர் புக் பண்ணிட்டோம் ரூம் போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஸ்வீட் ஷாப்பு பக்லாவா வாங்கியிருக்கோங்க. இந்த பக்லாவா வாங்கியிருக்கோம், பேக் பண்ணி வந்துடுச்சு. ஹவ் மச் தான்? 50 சென்ஸுங்க. 50 சென்ஸ்னா எவ்வளோங்க? 50 ரூபா ஒரு பக்லாவா. ஊபர் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுங்க. ஓகேங்க, ஊபரில் ஏறி போவோங்க ரூமுக்கு. செம்ம டயர்டுங்க, போய் படுத்தா நல்ல தூக்கம் ஒரு 8 hours. மறுபடியும் நாளை காலையில் நிறைய பிளேசஸ் போக வேண்டியது இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதை மாதிரி ஸ்கேனிங் சைட் டாடா பாய் டேக்கே. நெக்ஸ்ட் டைம் வாங்கலாங்க. பாய்.